வணக்கம். தமிழ் இலக்கிய உலகில் 20ஆம் நூற்றாண்டு ஒரு ஈடு இணையில்லாத நூற்றாண்டு என்று சொல்ல வேண்டும். அறிவியல் வளர்ச்சி, நமக்கு கிடைத்த சுதந்திரம், நல்ல பத்திரிகைகள், எழுத்தாளர்கள், திரைப்படங்கள், நாடகங்கள், இசை என்று எல்லாவற்றிலும் பெருமை வாய்ந்த நூற்றாண்டாக அந்த நூற்றாண்டு இருந்தது. அதற்கு முந்தைய நூற்றாண்டும் அப்படித்தான், 19ஆம் நூற்றாண்டும். இந்த இலக்கிய உலகில் தன்னுடைய எழுத்தால் அத்தனை பேரையும் கவர்ந்ததோடு மட்டுமல்லாமல், எழுத்து என்பது பாரதி சொல்வது போல எழுத்தும் தெய்வம், எழுதுகோளும் தெய்வம் என்று கொள்கை பிடிப்போடு எழுதிய எழுத்தாளர்கள் சிலர் என்று நாம் சொல்லலாம். பலர் என்று பலருடைய கருத்தாக இருந்தாலும் கூட சிலர் என்பது இந்த இடத்துல நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. அவர்களுள் ஒருவர் யார் என்று கேட்டால், அத்தகைய பெருமக்களில் ஒருவர் தீபம் நா பார்சாதி. இவர் வந்து பத்ராயிருப்பில் நான் அங்கே பேசுவதற்காக போனபோது அங்கே இருக்கிற அக்ரஹாரத்தில் அவருடைய வீட்டை காமிச்சாங்க, அவருடைய முன்னோர்கள் வீடு. ஆனால் இவர் பிறந்தது 1932 இன்றைய விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் நரிக்குடி என்ற கிராமத்தில் தான் இவர் வந்து பிறந்திருக்கிறார். பள்ளிப்படிப்பை இங்கே இப்போ முடிச்சுட்டு, பத்ராயிருப்பில் முடிச்சுட்டு, பிறகு சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் படிச்சுட்டு, பாரதியார் பணியாற்றிய இடத்துல படிச்சுட்டு, தமிழ்ச்சங்கத்திலையும் படித்து புலவர் பட்டம் பெற்றார். அதோடு மட்டும் இல்லாமல் இவருடைய அந்த தோற்றப்பொழிவே அற்புதமாக இருக்கும். நான் பார்த்துருக்குறேன். நான் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் அவர் பேச வந்திருந்தார். அப்போ அவர் வந்திருந்தபோது அதை அவரை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது. உண்மையிலேயே ஒரு ஆஜானுபாகமான தோற்றம், முழுக்க கதராடை, ஜிப்பா, கதர் ஜிப்பா, அதே போல் கதர் வேஷ்டி, இப்போ செருப்பு, சிவந்த மேனி, சுருண்ட கேசம், பாகவதர் மாதிரியான அந்த கேசம். அவர் நடந்து வருகிற போது அத்தனை ஒரு அழகு. அவருடைய கதைகளில் வரக்கூடிய கதாநாயகன் அவர் எப்படி வர்ணிக்கிறாரோ, கதாநாயகி எப்படி வர்ணிக்கிறாரோ, அதுபோல் ஒரு அழகியல் சார்ந்த உருவமாக அவர் தெரிந்தார். உடையிலும் உருவத்திலும், ஏன் எழுத்திலும் எண்ணத்திலும் அவரிடம் நல்ல ஒரு அழகியல் தெரிந்தது. நான் நேர பார்த்து அவர்கிட்ட பேசியிருக்கிறேன். அவருடைய புனைவர்கள் என்று பார்த்தா நிறைய பேர்கள் எழுதினார். அரவிந்தன், மணிவண்ணன், கடலழகன், வீரசிங்க கவிராயர், மணிவண்ணன் என்று பல்வேறு பெயர்களில் அவர் வந்து புனைப்பெயரில் எழுதியிருக்கிறார். இவர் சிறுகதைகளில் எழுதியிருக்கிறாரு. நெடுங்கதைகள் தான் இவருக்கு பெரிய புகழை கொடுத்தன. குறிப்பாக இவர் எழுதிய குறிஞ்சி மலர், பொன் விலங்கு போன்றவையெல்லாம் அந்த காலத்தில் வந்து இதை படித்தவங்க அதில் வரக்கூடிய கதாநாயகன் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது எல்லார்ட்டையும். அதுவும் அந்த அரவிந்தன் பூரணி பாத்திரத்தை எல்லாருமே ஒரு ஆதர்ச கதாநாயகன் கதாநாயகியாக எல்லாருமே நினச்சாங்க. முல்லைப்பந்தல் அப்படின்னு கொடைக்கானலை பற்றி வர்ணிப்பார். கதாநாயகனுடைய அந்த நோக்கம் எப்படி இருக்கணும், நாட்டுக்கு உழைக்கின்ற எண்ணம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நான் கல்லூரியில் படிக்கிற போது எனக்கு நாண்டிட்டேலாக ஒரு புத்தகம் இருந்தது. அதில் வந்து பிறந்த மண் என்று பார்சாரதியினுடைய புத்தகம், அவர்கள் தீபம் பார்சாரதியினுடைய புத்தகம் தான் அது. உண்மையாக ஒருத்தன் வெளிநாட்டில் போய் கேவலமான வேலைகள்லாம் பார்க்குறத காட்டிலும் தான் சொந்த ஊரில் காணி நிலத்தில் வேலை பார்த்து தான் முதலாளியாக இருக்கிறது எவ்வளோ நல்லதுன்னு சொல்லி ஒரு வாக்கியாலேயே கொண்டு வந்து வெட்டி அந்த ஊருக்கு நன்மை செய்கிறதாக அந்த கதை முடியும். இது தவிர தீபம் என்கின்ற இலக்கிய பத்திரிகையை 23 ஆண்டுகள் இவர் நடத்துகிறார். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு பிறகு வந்த ஒரு பத்திரிகைன்னு சொன்னால் சுபமங்களாவை சொல்லலாம். அப்புறம் இப்போ நிறைய பத்திரிகைகள் வருது. தடம் என்ற ஒரு பத்திரிகை வருது, அதே மாதிரி தீரானதி என்ற ஒரு பத்திரிகை வருது, நிறைய இலக்கிய பத்திரிகைகள், உயிர்மையின ஒரு பத்திரிகை வருது, மெய்யெழுத்துன்னு வருது. இவை எல்லாமே இருந்தாலும் கூட எல்லாவற்றுக்கும் முன்னோடி எது என்று கேட்டால் தீபம் பத்திரிகை தான். அதில் அவருடைய எழுந்த தொடர் மட்டுமல்லாமல் கேள்வி பதில் அவ்வளோ அருமையாக இருக்கும். கபாடபுரம், அதே போல் அவர் எழுதின அந்த சரித்திர நாவல்கள், அவற்றெல்லாம் பட்டியலிட்டோம்னா பிரமாதமாக இருக்கும். நெடுங்கதைகள் எல்லாமே, மணிபல்லவம் 3 பாகம் அது வந்தது. இவருடைய நூல்கள்லாம் அரசுடைமையாக்கப்பட்டன. சாகித்ய அகாடமி விருது இவருக்கு கிடைத்தது, சமுதாய விதியில் என்கின்ற நாவலுக்கு கிடைத்தது.
அது மட்டுமில்லை, நீல நயனங்கள் என்று திரையுலகை பற்றி இவர் எழுதியிருப்பார். 51 புத்தகங்களுக்கு மேல் எழுதியிருக்கின்ற இவர், கட்டுரைகள், கவிதைகள், நாப்பாவின் கவிதைகள் என்ற பேர்லேயே வந்திருக்குது. நாப்பாவின் புதினங்கள், நாப்பாவின் கட்டுரைகள், நாப்பாவின் கேள்வி பதில் என்று எல்லாமே வரும். இன்றைக்கும் கூட நீங்கள் அதனுடைய பேக் வால்யூம் போய் பார்த்தீங்கன்னா, மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் நான் பார்த்துருக்குறேன், அந்த தீபம் இதழ்கள் முழுவதும் தொகுத்து வச்சுருக்கிறாங்க. யாராவது எடுத்து கூட திரும்ப நடத்தலாங்க, அப்படியான ஒரு பத்திரிகை. அதில் வந்திருந்த செய்திகள் எல்லாம், இப்போ வளர்ந்து வந்த கவிஞர்கள் அந்த காலத்தில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களெல்லாம் பேட்டி எடுத்திருப்பார். மு மேத்தாவினுடைய பேட்டி நான் அதில் பார்த்துருக்குறேன், நா காமராசனுடைய பேட்டி நான் பார்த்துருக்குறேன். நல்ல மேடை பேச்சாளர், நல்ல கவிஞர், நல்ல எழுத்தாளர், நல்ல பத்திரிகை ஆசிரியர், பல நாடுகளுக்கு சென்று வந்தவர், விருதுகள் பெற்றவர் என்று இத்தனை பெருமைகளையும் உடையவராக நாப்பா அவர்கள் திகழ்ந்தார் என்று சொன்னால், நாப்பாரசே அவர்கள் 1987 அவர் மறைகிற போது, அப்படி அவர் மறைகின்ற வயதில்லை அது, இருந்தாலும் கூட இன்னும் சாதித்திருக்க முடியும். அவருடைய இதய நோயால் பாதிக்கப்பட்டு மரணமடைந்தார் என்று நம்மளுடைய வரலாற்றை பார்க்கின்றோம். அவருடைய எழுத்துக்களால் அவர் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற தலைமுறை எதற்காக எழுதுகிறீர்கள் என்று கேட்டால், எனக்கு என்கிட்ட இது இருக்குது, சிஸ்டம் வச்சுருக்கிறேன், நான் அதனால் டைப் அடிப்பேன், அது அப்படியே போயிடும், நான் ஒரு பிளாக் வச்சுருக்கேன், அதை வச்சுருக்கேன், இதை வச்சுருக்கேன், விருப்பம் தான், இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆனால் ஒரு கதையை படித்த உடனே அது நம்முடைய மனதில் தங்க வேண்டும், இந்த கதாநாயகன் போல் இருக்க வேண்டும், இந்த கதாநாயகன் போல் வாழ வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், எழுத்தாளனிடத்திலே அது இருக்க வேண்டும். சத்தியவல்லம் என்ற இவருடைய நாவலை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் அதனுடைய உண்மை தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் எழுத்தாளர் தீபம் நா பார்சார்த்தி அவர்கள்தான்.